ஹாய் காய்ஸ் நான் பானு வெல்கம் பேக் ஜே ஜெ மம் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அருமையான மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி நம்ம சேனலுக்கு புதுசாக நீண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி பட்லே கண்ணே கிளிக் பண்ணுங்கள் ஒரு அருமையான பாய் வீட்டு மட்டன் பிரியாணி ஒரு மணி நேரத்தில் நம்ம செய்ய போகிறோம் அதில் சில டிப்புகளும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பிரியாணி செய்யும்போது டிப்புகள் கண்டிப்பாக ஒரு அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க அது எப்படி செல்லான்னு வாங்க போய் பார்க்கலாம் முக்கியமாக நம்ம பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் உயரமான சட்டியும் அதே நேரத்தில் அகலமான சட்டியும் இருந்தால் நம்மளுக்கு சாப்பாடு வந்து நம்மளுக்கு நொறுங்காது என்னதான் சீக்கிரமாக நம்மளுக்கு நல்லா வெந்துடும் ஒரு கரண்டி நெய் போடுங்க அப்புறம் ரெண்டு சட்னி ஆப்பிள ரெண்டு கரண்டி வந்து எண்ணெய் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் போதும் இது பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குட்டிக்கிறங்க எனக்கு இது போதும் நம்ம வந்து வெங்காயம் போடுற அளவுக்கு இருந்தால் போதும் அப்புறம் க ராவு கரம் மசாலா பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ பிரிஞ்சி எல்லாம் போட்டுட்டு ஒரு அரை கிலோ வெங்காயத்தை நீல வாகலை வெட்டி போடுங்க ஒரு அஞ்சில் இருந்து ஆறு வெங்காயம் கண்டிப்பாக நம்ம போடணும் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கணும் ரொம்ப கறிருச்சு அப்படின்னா பிரியாணி கசந்துரும் அதை பார்த்துக்கறேங்க இந்த மாதிரி பொன்னிறமாக இருந்தால் நம்மளுக்கு போதும் பாசம் அப்படியே கம்மாண்ட் நம்மளுக்கு வரணும் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு புடி கொத்தமல்லி இலையும் ஒரு நாலு பச்சை மிளகா இல்லை ரெண்டு பச்சை மிளகா அந்த எண்ணெய்கில் போட்டு வதக்கிட்டீங்கன்னா பிரியாணி இன்னும் அட்டாசமாக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் மூணு ஸ்பூனு இஞ்சி பூண்டு போடுங்க நான் ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு இறச்சியை வந்து ரெண்டு விசிலுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன் வச்சுருக்குறேன் இதில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் மட்டும் போடுறேன் மொத்தம் நான் வந்து அஞ்சு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க போதும் ஐம்பதுலேருந்து அறுபது கிராம் போடுங்க போதும் இப்போ நம்மளுக்கு இஞ்சி பூண்டு வாசம் நல்லா பச்சை வாசம் நல்லா போகணும் அது வரைக்கும் லேசாக வதக்குங்க வதக்கிட்டு ஒரு கால் கிலோ தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் நாலு போடுங்க பொடி தக்காளியாக இருந்துச்சுன்னா ஆறு தக்காளி போடுங்க மொத்தத்தில் கால் கிலோ தக்காளி நம்ம போடணும் ஒரு கிலோ அரைச்சிக்கு அப்புறம் லேசம் உப்பு போட்டு ஒரு அரை நிமிஷம் மூடி போடுங்க தக்காளி நம்ம இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு இந்த டையத்தில் கொஞ்சமாக ஒரு காஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க இயற்கையா பிரியாணிக்கு மஞ்சள் தூள் போட வேண்டியதில்லை அப்புறம் மிளகாத்தூள் வந்து சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போடுங்க நான் காஷ்மீர் மிளகாத்தூள் உரப்பு இல்லாத மிளகாத்தூள் தான் நான் போடுறேன் நீங்கள் உரப்புள்ள மிளகாத்தூள் போட்டுக்கிறங்க அப்புறம் நம்ம வீட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நான் போடுறேன் அப்புறம் கொத்தமல்லி புதினா இல்லை ஒரு பிடி போட்டுக்கிறேங்க கொத்தமல்லி எல்லாம் கூடுதலாகவும் புதினா இல்லை குறைச்சும் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரொம்ப அட்டாசமாக இருக்கும் முக்கியமாக நீங்கள் வந்து எண்ணெயில் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் தயிர் வந்து ஒரு ஐம்பது மில்லி போடுங்க ஒரு நாலு ஸ்பூன் கெட்டித்தரா இருந்தால் நாலு ஸ்பூன் தயிர் உங்களுக்கு போதும் அப்புறம் பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அரை ஸ்பூன் காசு ஸ்பூன் போடுங்க பிரியாணி மசாலா அப்புறம் நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு விசில் விட்டு என்னோடய இறைச்சியை வந்து நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கிறேன் என்னோடய இறைச்சி வந்து ப்ரெஸ் இறைச்சி தான் எனக்கு வந்து சீக்கிரம் வேலை முடியணும் அதனால் நான் வந்து இதில் இதை வந்து போட்டுச்சு இல்லைனா வந்து ஒரு அரை மணி நேரமாவது நம்ம அந்த சட்டியில் வந்து குக் பண்ணணும் அது வந்து ஒன்றாவது கேஸும் வேஸ்ட்டு ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வந்து டைம் வேஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது அதுக்கப்புறம் அந்த இறச்சி அந்த தண்ணி அதையும் நான் வந்து அந்த அந்த மசாலாவில் நல்லா அந்த மிக்ஸ் ஆன பிறகு நான் வந்து கலந்து வச்சுருக்கிறேன் இதுக்கு இறச்சிக்கு வந்து நான் வந்து மஞ்சத்தூள்லாம் போடல உப்பும் இஞ்சி பொண்டும் மட்டும் போட்டு வேக வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் அப்புறம் அந்த இறச்சி தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதையும் அதில் ஊற்றி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலா இந்த இறைச்சி எல்லாமே வேகட்டும் நம்ம ஏற்கனவே அரிசியை வந்து நல்லா ஊற வச்சு தண்ணியை வடித்து ஒரு பண்டா இலையை போட்டு நான் வச்சிருக்கிறேன் இது வந்து பிரியாணி அரிசி உங்கள் இடத்துல என்ன அரிசி கிடைக்கிதோ அந்த அரிசியை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க இதுக்கு வந்து ஒரு கப்புக்கு வந்து ஒரு கப்பு ரைஸ்க்கு வந்து ஒன்றரை கப்பு தண்ணியை நம்ம ஊற்றணும் நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றுக்க நான் வந்து சுடு தண்ணி தான் ஊற்றுறேன் ஹாட் வாட்டர் தான் நான் ஊற்றுறேன் அப்புறம் ஒரு நூறு மில்லி திக்கு தேங்காய் பல் ஊற்றி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப அட்டாசமாக இருக்கும் சில பேருக்கு பிரியாணி சாப்பிட்டா நெஞ்செலாம் எரியும் அதை வந்து தேங்காய் பால் வந்து உங்களுக்கு தவிர்க்கும் அதுக்கு நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேங்க ஊற்றிக்கிட்டு இதில் வந்து நீங்கள் இப்போ வந்து எலுமிச்சம் சாறு கூட நீங்கள் ஊற்றிடலாம் பச்சை மிளகா பத்தலை அப்படின்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கிறலாம் நான் பச்சை மிளகா நான் இன்னும் போடல நான் இப்போ தான் பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மட்டும் நான் போடுறேன் அப்புறம் கிண்டி விட்டு மூடி போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் மீடியம்லேயே அந்த சோறு இறச்சி எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும் ஒரு பத்து நிமிஷம் மீடியம்லேயே வைங்க ரொம்ப தீயை வந்து ஏற்றி வைக்க வேண்டாம் கீழே பிடிச்சிரும் அதை பார்த்துக்குறேங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் சென்று இளம்பெஞ்சி சூத்துக்கு முதலே ஊற்றுனீங்கன்னா இப்போ ஊற்ற வேண்டியதில்லை அப்புறம் உங்கள் பிரியாணி நல்லா கிண்டி விட்டுட்டு நீ டம் போடணும் அவ்வளோ தான் அது மேலே வந்து கொத்தமல்லி புதினா எல்லாம் இருந்துச்சுன்னா தூவி விடுங்க இதில் வந்து ஒரு இருந்து நீங்கள் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் நீங்கள் போடலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் அப்புறம் தோசைக்கல்ல வச்சுக்கறேங்க தோசைக்கல்ல வச்சு அந்த உங்களோட பிரியாணி சட்டியை தூக்கி அது மேலே வச்சிருங்க பத்து நிமிஷம் மீடியம்லேயும் அடுப்பு மீடியம்லேயும் பத்து நிமிஷம் ரொம்ப லோலையும் பத்து நிமிஷம் அடுப்பை அடைச்சிடணும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குவோம் அதுலேயும் உங்களுடைய சோறு பிரியாணி சோறு நல்லா பா பொழு பொழுண்டு வந்துடும் நான் வந்து இப்போ தான் நெய் போடுறேன் நெய் போட மறந்துட்டேன் ஒரு ஸ்பூன் நான் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் சிறு வயசுக்காரங்களா ரெண்டு ஸ்பூன் கூட போட்டு சாப்பிட்லாம் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து நான் வந்து உரப்பு ரொம்ப கம்மியாக போட்டிருக்குறேன் நீங்கள் மிளகா வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா நீங்கள் போடலாம் ரொம்ப பிரியாணி உரப்பாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால் அதை பார்த்துக்குறங்க இப்போ நம்ம வந்து அடுப்பை லோவில் வச்சுட்டோம் அப்புறம் அடுப்பை அடைச்சிடுவோம் அவ்வளோதான் அதோட ஒரு பத்து நிமிஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா பொழு புழுனு மட்டன் பிரியாணி ரெடி கண்டிப்பாக பத்து நிமிஷம் சென்று எடுங்க சோறு வந்து நம்மளுக்கு உடையாதுன்னு நொறுங்காது மட்டனும் சூப்பராகவே வெந்திருக்கும் ஏன்னா நம்ம மட்டனை வந்து ரெண்டு விசில் வச்சு தான் நம்ம வந்து போடுறோம் ஏன் நம்ம மட்டனை வந்து ரெண்டு விசில் வச்சு போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வேலை முடியணும் அதனால இறச்சி வாங்கியில் நீங்கள் கவனிக்க வேண்டியது தொட பகுதியை கேட்டு வாங்குங்க இல்லைனா கைப்பகுதியை கேட்டு வாங்குங்க அப்போ தான் பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி இறச்சி வாங்கி பிரியாணி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இதை வந்து ஈஸியாகவே செஞ்சுட்டோம் நம்ம டைம் ரொம்பவே மிச்சம் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு இது செய்கிறதுக்கு நான் கரெக்டாக அஞ்சரை மணிக்கு வேலையை ஆரம்பித்தேன் காலையில் ஆறரை மணிக்கு எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு நாங்கள் இன்றைக்கி பெருநாள் கழித்தேன் மறுநாள் தான் நான் இந்த பிரியாணி செய்கிறேன் மட்டன் பிரியாணி இன்றைக்கி நாங்கள் வெளியே போகிறதுனால பேக் பண்ணுறக்காண்டி இந்த பிரியாணி செஞ்சேன் அதோடு சேர்த்து உங்களுக்காண்டி ஒரு சின்ன வீடியோவும் எடுத்தாச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரியாணி ரெசிபி செஞ்சு பாருங்கள் இதை வந்து கரெக்டாக ஆறுலேருந்து ஏழு பேர் தாராளமாக சாப்பிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த விட சந்திக்கலாம் வை